இன்னைக்கு நாம டுவெண்டி டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆன கெரோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் கில்லர் படம் பார்க்க போறோம் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பொண்ணை யாரோ ரே பண்ணி கிருஷ்ணா கிருஷ்ணாயில ஊத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து ஏதாவது ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே டைம்ல எவனோ ஒருத்தன் கையில கிருஷ்ணாயில் கேனோட போறான் அப்படின்ற விஷயத்த காமிச்சு இங்க இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப அப்படியே கௌரின்னு ஒரு பொண்ணையும் அவங்க அப்பாவையோ காமிக்கிறாங்க இவங்க எங்கேயோ பங்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்பா கௌரிய கூப்பிடுறாரு பங்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது அப்பா செருப்பு அறந்து போச்சு எனக்கு புதுசா ஒண்ணு வாங்கி கொடுங்க அப்படின்னு போது இன்னைக்கு அப்படியே வெறும் காலோட நடந்து வா நான் ஈவினிங் தான் டவுனுக்கு போவேன் டவுனுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி இந்த ஊர்ல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா போல அந்த மஞ்சள் நீராட்டு விழா பங்கு போயிருக்காங்க போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு சாப்பிட்டே இருக்கும்போது அப்பா எனக்கு போதும் வயிறு ஃபுல்லாயிடுச்சு நான் கிளம்புறேன் நீங்க சாப்பிட்டு வாங்க அப்படின்னு போது ஏமா தனியாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா எனக்கு இங்க போர் அடிக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு போது சரி ஓகே பார்த்து போமா அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா இப்போ அப்படியே இந்த ஊருடைய தலைவரை காமிக்கிறாங்க இந்த ஆள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா இருக்கிற எம்எல்ஏக்கு பயங்கர சப்போர்ட் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரமே தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல்ல நம்ம எம்எல்ஏ தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அல்ல கைகள் கிட்ட பேசிட்டே இருக்கும் போது கௌரி தனியா போறா அப்படின்ற விஷயத்தை இந்த ஆள் பாக்க சருகெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான் கௌரியை ஒரு மாதிரி குருகுருன்னு பார்த்துக்கிட்டே எழுந்திரிச்சி போக ஆரம்பிக்கும்போது அல்லக் கைகளோட அதிகாரிகளும் பின்னாடியே போறாங்க டேய் நீங்க எங்கடா அங்க வரீங்க இங்க இருந்து எலெக்ஷன் வேலையை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவர் அந்த கௌரிக்கு பின்னாடியே போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அந்த கௌரி பொண்ணு காட்டுப்பாதை வழியா நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பலாப்பழ மரத்தை பாக்குறா பலாப்பழ வாசனை செமையா இருக்கு உன்னை பிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ட்ரை பண்ணும் போது தவறி கீழே வந்து மயக்கம் ஆயிடுறா இப்ப அப்படியே எங்க சீன கட் பண்ணி இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்லையே இந்த ஊருடைய எம்எல்ஏ உடைய ஆட்கள் வந்துட்டு கட்சி கொடியை கட்டும் இந்த விஷயத்த ஒரு கான்ஸ்டபிள் பார்த்துட்டு டே உங்களுக்கு எவ்வளவு திமிரும் தைரியமும் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே உங்க கட்சி கொடியை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காதா ஒரு போடு போட்டு உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு லாக் அப்ல போட உடனே அந்த ஆளுக்கு கால் பண்றாரு எம்எல்ஏ எஸ்ஐக்கு கால் பண்ணி என்னையா ஏன் ஆளையே பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டிருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லையா அவன் தான் வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே கட்சி கொடியெல்லாம் கட்டி அமக்கலம் பண்ணா அதான் உள்ள தூக்கி பிடிச்சி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆனாலும் பரவாயில்ல அவனை வெளியே விடு அப்படின்னு போது இல்ல இப்பதான் அரஸ்ட் பண்ணிருக்க

ஊரையோட அப்பா ஊர் முழுக்க பொண்ணை தேடி அலைஞ்சி ஊருடைய தலைவர்கிட்ட ஊர் மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இங்கன்னு தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு காட்டு பக்கம்லாம் போய் தேடி அலையறாரு எங்க தேடியுமே கௌரிய கண்டே பிடிக்க முடியல ஸ்டார்டிங்ல இந்த ஊருடைய தலைவர் நல்லா தேடுங்க கௌரி நம்ம பொண்ணு காப்பாத்தணும் தேடி கண்டுபிடிக்கணும் அவளுக்கு ஒண்ணும் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலுமே அதுக்கப்புறம் பார்த்தா போக போக இருட்டாது காட்டுக்குள்ள தேடுறது அவ்வளவு சேஃப் கிடையாது எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னா ஐயா என்ன இப்படி சொல்றீங்க என் பொண்ணியா அவ சின்ன பொண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கௌரியுடைய அப்பா பேசும்போது யோ இப்ப தேடி என்ன பண்ண போற கால பாத்துக்கலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்ப அப்படியே எங்க சீன கட் பண்ண மறுநாள் கால யாரோ கௌரியை கொலை பண்ணி காட்டுக்குள்ளேயே எரிச்சு வச்சிருக்காங்க இந்த விஷயத்த யாரோ பாத்துட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்ல போலீஸ் கான்ஸ்டபிள் போயிட்டு எஸ்ஐ எழுப்புறாரு அவர் வெளியே வந்துட்டு என்னையா காலங்காத்தால வந்து எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் நேத்த நைட் ஒரு பொண்ணு காணாம போனா கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை யாரோ காட்டுக்குள்ளேயே எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் அதுக்கு என்ன வந்து எதுக்காக எழுப்புற அதுவும் ஏழு மணிக்குள்ள நீ போயிட்டு சித்திம வர சொல்லு நான் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு இந்த டைம்ல எம்எல்ஏ கால் பண்றாரு கால் பண்ணி என்னையாச்சு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஐயா இப்பதான் எனக்கு தகவல் கிடைச்சது நான் உடனே கிளம்புறேன் உடனே கிளம்பி போயிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு போது இங்க பாரு இது எலெக்ஷன் டைம் சீக்கிரமா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் முடிச்சு விடு இல்லனா ஊருக்குள்ள பேர் கெட்டு போச்சு அப்படின்னா எவனுமே ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு போது ஏதோ கிளம்பிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எம்எல்ஏ சொன்னதுக்கு அப்புறமா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறான் அங்க போயிட்டு பார்த்தா கௌரியுடைய அப்பாவும் அப்பாவுடைய ஃப்ரெண்டு சிவையாவும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க கௌரி கௌரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த எம்எல்ஏ ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க இப்போ இந்த போலீஸ்காரன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் எம்எல்ஏ இந்த போலீஸ்காரன் மூணு பேரும் தனியாக போயிட்டு என்னமோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது கௌரியுடைய அப்பா செமையாக அழுதுகிட்டு இருக்காரு அந்நியாயமா என்ன தனியாக தவிக்க விட்டு போயிட்டேயேமா உன்னை யார் இப்படி பண்ணா அந்த கொடூரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுதுகிட்டு இருக்காரு பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இதே டைம்ல போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க பெருசா விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியல ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி தான் விசாரிக்கிறாங்க அங்க வந்துட்டு பக்கத்திலேயே ஒரு ஆறு இருந்திருக்கும் அந்த ஆத்துக்குள்ளேயே இறங்கி நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலையிறாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் என் பொண்ணை கொலை பண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா மரியாதை கூட உடுக்க மாட்டான் இந்த கேஸ பத்தி ஒன்னும் சொல்லவே மாட்டான்

பண்ணிட்டாங்க அதாவது இவன்தான் தான் கொலகார அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இந்த டைம்ல ஊருடைய தலைவர் கால் பண்றாரு கால் பண்ணி என்னையா அந்த கேஸ முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் முடிச்சிட்டேன்யா முடிச்சிட்டேயா அதுக்கப்புறம் அந்த மாமூல மட்டும் மறந்துடாதீங்க நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அவங்க கிட்ட கொடுத்து அமைச்சிருங்க அப்படின்னு போது கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவரும் ஃபோனை கட் பண்றாரு இதுக்கப்புறம் கௌரியுடைய அப்பா ஸ்டேஷனுக்கு வராரு ஸ்டேஷனுக்கு வந்து என்னையா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா கேஸ் முடிஞ்சு போச்சா யார் என் போன கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த எஸ்ஐ நல்லா ராஜா பகதூர் மாதிரி உட்கார்ந்துட்டு காதை நோண்டிட்டு அரஸ்ட் பண்ணியாச்சு அங்க பாரு அவன் தான் உன்னுடைய பொண்ணை கொலை பண்ண கொலகாரன் அப்படின்னு சொல்லும்போது போது இவன் என் பொண்ணு சாகும்போது போது ஜெயிலுக்குள்ள இருந்தான் ஜெயிலுக்குள்ள இருக்கும் எப்படி என் பொண்ணை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்றியா நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் நீ வேணா போயிட்டு தனியா விசாரிச்சுக்கிறியா எனக்கு என்னமோ நீயே உன்னுடைய பொண்ணை என்னமோ உடல் ரீதியா சித்திரவதை பண்ணிட்டு நீயே கொலை பண்ணிட்டியோன்னு டவுட்டா இருக்கு நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயா ஏற்கனவே என் பொண்ணு இறந்து போயிட்டா இறந்து போன பொண்ணை மறுபடியும் கொலை பண்ணாதீங்க என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவரு அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ பேஸ்கெட் பால் விளாடிட்டே இருக்கும் கமிஷனர் கால் பண்றாரு கால் பண்ணி ஒரு முக்கியமான கேஸ் அதுவும் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆபிசருடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ளேயே புகுந்து கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போங்க இது பயங்கர சென்சிட்டிவான கேஸ் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு உள்ள உள்ள போயிட்டு பாக்கும்போது நடு ஹால்ல சோஃபால உட்கார்ந்த மாதிரி யாரோ ஒருத்தர கருத்தருத்து கொலை பண்ணிருக்காங்க இந்த வீட்டுல மொத்தமா ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு மொத்தமா நாலு பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு வீட்டு வேலைக்காரன் ஒருத்தருக்கும் இப்ப நம்ம ஹீரோ போனோட டெட் பாடிய பாக்குறாரு அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்க ஆரம்பிக்கிறாரு கொலை பண்ணதுக்கு அப்புறமா கொலகார நாய் மொப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பொடி எல்லாம் வீடு முழுக்க அங்க இங்க தூவி வச்சிருக்கான் அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு வாஷிங் மிஷினை பாக்குறாரு கிச்சனுக்கு போறாரு இப்படி சுத்தி பாத்துட்டே இருக்கும்போது யாரோ யாரும் வெளியே வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க போல போல சார் விண்டோ கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னும் போது அதையும் ஹீரோ பார்த்துட்டு கிடையாது கொலகாரம் வெளியே கிடையாது தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இறந்து போனருடைய மனைவி கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணும் பயனும் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கைய காமிக்கிறாங்க அதாவது இந்த லேடி இந்த ஆளுடைய இரண்டாவது மனைவி இறந்து போனருடைய முதல் மனைவியுடைய பொண்ணும் அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலைக்காரனும் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைய காமிக்கும் போது ஏமா நேற்று நைட்டு என்ன விஷயம் ஆச்சு

அப்பா அவர் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தடுக்கிறா ஒரு கட்டத்துல அந்த வேலைக்கார பையன் சரியா காண்டாயிட்டு கத்தி எடுத்து குத்த பாக்குறான் உடனே இந்த பொண்ணு டேய் இது என் ஃபேமிலி மேட்ரு எங்க அப்பா ஒன்னும் பண்ணாத நீ வீட்டை விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லும் போது அவனும் கத்திய போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இந்த விஷயம் தான் ஆச்சு நான் போனவன் இன்னைக்கு கால போலீஸ் விசாரிக்கணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் வந்த நான் கொலை பண்ணல நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான் நெக்ஸ்ட் பொண்ணு கிட்ட கேக்கும் போது நான் நைட் முழுக்க என் ரூம் குள்ளதா இருந்தேன் வெளிய கூட வரவே இல்ல சித்தி கத்தந்துக்கு அப்புறம் தான் வெளியே ஓடி வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா நெக்ஸ்ட் இறந்து போனவருடைய பையன்கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது நான் நைட்டு முழுக்க ஒரு பார்ட்டில இருந்தேன் பார்ட்டியை முடிச்சுட்டு காலைல அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயமே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்றான் உடனே நம்ம ஹீரோ லோக்கல் போலீஸ் கிட்ட இந்த பையன் நைட் முழுக்க பார்ட்டில தான் இருந்தானு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு விசாரிச்சு முடிச்சுட்டு இந்த மனைவியை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க சமயம் அழுக ஆரம்பிக்கிறாங்க கொலை பண்ணல இவருடைய சொத்து ஆசைப்பட்டு தான் இவர ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ண அப்படி இருந்த என்ன கவனிச்சுக்காம எல்லா சொத்தையுமே பையன் பேர்லயும் பொண்ணு பேர்லயும் எழுதி வச்சிட்டாரு அந்த காண்ட தான் கொலை பண்ணிட்டேன் என்ன விட்டுருங்க விட்டுருங்க சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே போறாங்க இப்ப நம்ம ஹீரோ கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த கேஸ் உடைய எஸ்ஐ நம்ம ஹீரோ கிட்ட வந்து சைன் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இவங்க தான் கொலகாரின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது தம்மா துண்டு மேட்ரு தான் விண்டோ கண்ணாடிய தான் யாரோ உள்ளுக்குள்ள வந்து கொலை போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா செட் பண்ணி வச்சிருந்தாங்க வெளியே இருந்து உடைச்சா தான் ஒழுகும் அதுவே உள் பக்கமா இருந்து உடைக்கும் போது மட்டும்தான் கண்ணாடி வெளிப்பக்கமா செதறி ஒழுகும் இந்த கேஸ்ல கண்ணாடி வீட்டுக்கு வெளியே கிடந்தது அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டுக்குள்ள இருக்க யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கழுத்து அறுத்ததை வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா கொலகாரன் ரைட் ஹேண்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைய ஸ்டார்ட் பண்ண விசாரிக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட நம்ம சைனும் வாங்கணும் அந்த பொண்ணு தன்னுடைய லெப்ட் ஹேண்ட்ல சைன் பண்ணா சோ கண்டிப்பா இவ கொலகாரி இல்ல அப்படின்னு

கீரை உடைச்சு அங்க இருந்த கொஞ்சம் பணத்தையும் ஆட்டையை போட்டு ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இவங்க புடிச்சிட்டாங்க இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு போது பாரா பயங்கரமா பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டே ரேப்பன் மர்டர் எப்படா பண்ண அந்த பொண்ணை எதுக்காக ரேப் பண்ணி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஏன்னாது நான் ரேப் பண்ணி கொலை பண்ணனா அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணதும் கிடையாது இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட கிடையாது அடிக்கடிக்க இந்த போலீஸ் என் வீட்டுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு பெட்டி கேஸ ஏன் மேல போட்டு நீ ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போ ரெண்டு மூணு மாசத்துல வெளிய வர வைக்கிறேன் சொல்லுவாரு நானும் காசை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ரெண்டு மூணு மாசத்துல வெளியே வருவேன் மத்தபடி ஐயா நான் கொலை எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது என்னையா நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க கிரைம் ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஐயா ஐயா நான் வேண்முத்துனே அப்படி பண்ணல மேல இருந்து ப்ரெஷரு எம்எல்ஏ இந்த கேஸ முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதான் வேற வடி இல்லாம அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னும் போது உனக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா வீட்டுல போயிட்டு எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்பிட்டாரு இப்ப இந்த விஷயத்த ஒரு பையன் பார்த்துட்டு கௌரி அப்பா கிட்ட போயிட்டு புது ஒரு போலீஸ் வந்திருக்காரு கௌரியோட கேஸை மறுபடியும் ஓபன் பண்ணி விசாரிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உடனே போயிட்டு அந்த ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரியோட அப்பா ஓடி வந்துகிட்டு இருக்காரு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது கிடைக்குதா ஏதாவது ஆதாரம் மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அங்க பாறைக்கு அடியில என்னமோ இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோ நோட் பண்றாரு நோட் பண்ணிட்டு அது என்ன விஷயம்னு எடுத்து பார்க்கும்போது அது ஒரு தீப்பெட்டி யா இத கூடமா எடுக்காம வைப்பீங்க இதான் உங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தீப்பெட்டியை ஃபாரன்ஸிக் அனுப்ப சொல்றாரு இந்த டைம்ல கௌரியோட அப்பா ஓடி வந்து ஐயா சாமி என் பொண்ணை யாரோ கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸரு டக்குனு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா யாரு மேலயோ பழைய போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பெரியவரே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி எம்எல்ஏவை பார்க்க போறாரு அவர் மறுபடியும் வின் பண்ணிட்டாரு போல அதுக்கான செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ போயிட்டு எம்எல்ஏ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு நான் உங்களை மீட் பண்ணு நினைச்சேன் நீங்க தான் புதுசா வந்திருக்கிற ஆபீசரா ஆமா அந்த கௌரியுடைய கேஸ் தான் முடிஞ்சு போச்சு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அந்த கேஸ் முடிஞ்சு போச்சா இல்ல நீங்க முடிக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் உடனே இந்த எம்எல்ஏ அல்ல கைகிட்ட சொல்லி அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணு அப்படின்னு போது அவரு இன்ஸ்பெக்டர் கிடையாது எஸ்ஐ தான் அந்த எஸ்ஐ இந்த சாரு வேலையை விட்டு தூக்கிட்டாரா இப்பதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல சரி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஒழுங்கா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு டெட் பாடியை கண்டுபிடிச்ச அரை மணி நேரத்திலேயே நீங்க அந்த எஸ்ஐக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பேசிருக்கீங்க என்ன பேசினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய தொகுதியில ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா அந்த கேஸ சீக்கிரமா முடிக்கணும் சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன மத்தபடி நான் என்ன பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ரேப் பண்ணி தான் கொலை பண்ணப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் அந்த டைம்ல அந்த பொண்ணை யாரும் எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் நான் கிரைம் ஸ்பாட்டுக்கு போனேன் போலீஸ்லாம் எல்லாம் வந்துட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த பொண்ணை யாரோ ரே பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த விஷயத்த தான் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ சொல்ல நம்ம ஹீரோ அடுத்தடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு கூடவே ஒரு தடுப்பான் அந்த ஆளு பயங்கரமா துள்ள ஆரம்பிக்கிறான் யோ யார் யா நீ ஒரு எம்எல்ஏ கிட்ட இந்த மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பியா எம்எல்ஏ நினைச்சாரு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின் போது ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி டேய் நீ கொஞ்சம் வாயை மூடுறா அவரு போலீஸ் அவரு அவருடைய வேலையை பாக்குறாரு கோஆபரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய

இறந்து போன சமயத்துல அங்க கிராஸ் ஆகி போயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்ல சரி அந்தள ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆதாரங்கள் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு செக் பண்ணி பாக்கும்போது ஒரு வியர் பாட்டில் இருக்கு இந்த பாட்டில செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் செக் பண்ணியாச்சு இந்த ஊர்ல ஒரு மூணு பெங்காலி பசங்க செங்கல் சூழையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கை ரேகை பதிஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஒரு வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா சரி ஓகே இந்த பெங்காலி பசங்களை போயிட்டு பிடிச்சிட்டு வாங்க அதுக்கு அதுக்கு அந்த ஊர் தலைவரையும் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பாக்க சொல்லுங்க அப்படின்னு போது சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த மூணு பெங்காலி பசங்களை காமிக்கிறாங்க இவனுங்க மூணு பேரும் உட்காந்துட்டு பொம்பளைங்க குளிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாவாடிய ஆட்டையை போடுத்து ஓடிட்டே இருக்கும் போது போலீஸ் வந்து கப்புனு புடிச்சுட்டு போறாங்க இந்த பக்கம் அப்படியே ஊர் தலைவரை காமிக்கிறாங்க இவர் ஊர்ல திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கலந்துக்கிட்டு அந்த திருவிழாவை சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த டைம்ல கான்ஸ்டபிள் வந்து ஏசிபி சார் உங்களை பார்க்கணுமா உங்களை கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு இவ்வளோ சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க அந்த மூணு பெங்காலி பசங்களை பிடிச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அவங்களை போட்டு போல புலனு புலந்து விசாரிக்கிறாங்க நீங்க எதுக்கு அங்க போனீங்க இந்த பாட்டில் எப்படி உங்க கைரேகை இருக்கு நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்கும் போது இல்லவே இல்ல நாங்க கொலை அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அங்க உட்காந்துட்டு நாங்க மூணு பேரும் சருகு போட்டு போனோம் அந்த டைம்ல தான் பாட்டில் அங்க போட்டு போனோம் மற்றபடி நாங்க அந்த பொண்ணை கொலை பண்ணல கொலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அப்படியே தலைவரை காமிக்கிறாங்க இந்த சீனை முன்னாடியே காமிச்சாங்க நான் மறந்து போயிட்டேன் இப்போ வந்துட்டு ஒட்டி விட்டுறேன் அந்த போலீஸ்கார வந்து ஊர் தலைவர் கிட்ட புது ஏசிபி உங்களை வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த ஊர் தலைவருக்கு லைட்டா பயமா இருக்கு ஏன்னா அன்னைக்கு கௌரி போகும்போது இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாரு அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு ஆனா அந்த பயத்தை வெளியே காமிச்சுக்காமலே இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் கால தான் இந்த ஊர் தலைவர் போயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறாரு இந்த டைம்ல நம்ம ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட கண்டிப்பா இந்த பெங்காலி பசங்க கொலகாரங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது ஒருவேளை இவனுங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு அந்த பொண்ண ரே பண்ணி கொலை பண்ணிருந்தானுங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பிச்சி அவங்க ஊருக்கே போயிருப்பாங்க இவங்க கொலகாரங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது ஒரு தலைவர் வராரு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கௌரி இறந்து போகும்போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த ஊர்லயே இல்ல வெளியூருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க கௌரி இறந்து போன ஸ்பாட்ல நீங்க கிராஸ் பண்ணி போயிருக்கீங்க அந்த பக்கம் தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க போன் லொகேஷனை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது கருமம் கருமம் நான் அன்னைக்கே அவகிட்ட சொன்னேன் இன்னைக்கு நான் வரமாட்டேன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் கேட்காம வந்தே ஆகணும் நான் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னா நானும் சரி ஓகே கூப்பிடுறாதுன்னு போயிட்டேன் இப்ப மாட்டிக்கிட்டேன் அப்படின்னும் போது யாவ் என்னையாச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது கௌரி இறந்து போனா பாத்தீங்களா அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணுடைய வீடு இருக்கு அந்த பொண்ணு இவருடைய செட்டப் அன்னைக்கு நான் அந்த செட்டப்பை பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன் போற வழியில கௌரிய கூட பார்த்தேன் ஆனா கண்டிப்பா நான் கௌரிய கொலப்பண்ணல சாமி சத்தியமா நான் கொலப்பண்ணல நீங்க உடனே போயிட்டு விசாரிச்சு பாருங்க அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது சரி சரி நீ சொல்றத நம்புறேன் இப்போ கிளம்பு ஆனா எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல அந்த ஊர் தலைவரும் அங்க இருந்து கிளம்புறாரு அப்ப நம்ம ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட இது கண்டிப்பா ஒரு கொலையா இருக்க வாய்ப்பே கிடையாது கொலகாரம் இந்த பொண்ணை கொலை பண்ண விதத்தை பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு சைக்கோவா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சைக்கோக்கள்லாம் தொடர்ந்து கொலை பண்ணிட்டே இருப்பாங்க மத்த கேசியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மூன்று வருடங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க நைட் டைம்ல ஒரு பொண்ணு ஸ்கூட்டில போயிட்டே இருக்கும் போது ஸ்கூட்டி நின்னு போயிடுது கர்மோ இதுவரை இந்த டைம்ல ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாக்குறா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது யாருக்காச்சும் போன் பண்ணி உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த காட்டுக்குள்ள சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது அது ஆள் அறவுமே இல்லாத ஒரு பகுதி ஒரு ஊருக்குள்ள ஒத்தையடி பாத மாதிரி இருக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி வண்டி போகும் போல யாராவது வந்தா உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்கும் போது ஒரு வயசான தாத்தா அந்த பக்கம் போறாரு அவரு இந்த பொண்ண பாத்துட்டு என்னமா தங்கும் என்னாச்சு வண்டி நின்னு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா தான் தாத்தா வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்டே ஆக மாட்டேங்குது ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீ உன் ஃபேமிலிக்கு கால் பண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போன்ல சிக்னல் இல்ல அப்படின்னு சொல்றா சரிமா இங்கே ஒரு ஓரமா பத்திரமா வெயிட் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஊர் இங்க பக்கம் தான் அங்க ஒரு மெக்கானிக் இருக்கா நான் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன் ஒருவேளை நான் போயிட்டு வரத்துக்குள்ள இந்த பக்கம் ஏதாவது வண்டி வந்தா நீ ஏறி போயிடு இந்த வண்டி எங்கேயே ஒட்டு போயிடு நான் அந்த வண்டியை சரி பண்ணி பக்கத்துல இருக்க மெக்கானிக் செட்ல விட்டு வைக்கிறேன் நாளைக்கு கால பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு ஓகேவா அப்படின்னு

மெக்கானிக் கிட்ட கேக்கும் போது மெக்கானிக்கும் என்ன சொல்றான் அப்படின்னா நான் நேரடியா பாக்கல நான் வீட்ல தூங்கிட்டு இருக்கும் தாத்தா வந்து எழுப்புனாரு ஒரு பொண்ணுக்கு உதவி தேவைப்படுது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாரு இங்க வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை காணும் பைக் மட்டும் இருந்துச்சு ஆனா கொஞ்ச தூரம் தள்ளி என்னமோ எரிய மாதிரி பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு எரிஞ்சுகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் பார்த்துட்டு நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் சொல்றான் இப்போ பார்த்தோம் பாத்தீங்களா இந்த கேஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ ஒரு பொண்ணு இறந்து போனா பாருங்க கௌரி அப்படின்னு சொல்லிட்டு இதே போல ஒரு பொண்ணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்கா அதுவும் ரே பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்கா இந்த கேஸ பத்தி நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து நம்ம ஹீரோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ஆபிசருக்கு கால் பண்ணி இந்த விஷயம்லாம் எல்லாம் கேக்குறாரு ஆமா சார் நீங்க சொல்ற மாதிரியே மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை யாரோ ரே பண்ணி கொலை பண்ணாங்க அந்த கேஸை எங்களால முடிக்கவே முடியல எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல எந்த சஸ்பெக்டுமே கிடையாது இனி வரைக்கும் அந்த கேஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஊருக்கே போயிட்டு அந்த மெக்கானிக்க பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு

போறாங்க இவரு வண்டியில போயிட்டே இருக்கும் வண்டி ஆஃப் ஆகி போச்சு இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறாரு பாத்துட்டு அவரை வண்டிக்குள்ள ஏத்திக்கோங்க அப்படின்னு போது அவரு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு யா வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏத்திக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டே போறாங்க நீ அந்த கௌரியுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஆமாயா கௌரியுடைய கேஸ் என்னாச்சு இப்போ கௌரி இறந்து போனதுக்கு அப்புறமா அவன் ரொம்ப அனாதையா இருக்கான் ஒவ்வொரு நாளும் செமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னு போது கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் உனக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு ஒரு ஃப்ளாஷ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் சீனில் கௌரியும் கௌரியுடைய அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன்க்கு போயிட்டு சாப்பிட்டிருப்பாங்க கௌரி ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிட்டு இருப்பா கிளம்பி போனதுக்கு அப்புறமா கௌரியுடைய அப்பாக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்ருப்பான் அவனுக்கு பரிமாறிட்டே இருப்பாங்க சாப்பாடு போட்டே இருக்கும்போது சாப்பாடு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்ற மாதிரி கலாட்டா பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சாப்பாடு போடுறவனுக்கும் அந்த ரவுடி பையலுக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு இந்த சண்டைய கௌரியுடைய அப்பா தட்டி கேட்டிருக்காரு யா வந்தையா ஒழுங்கா சாப்பிட்டு போ அப்படின் போது கிழட்டு பயலே நீ வந்தியா சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி மரியாதை குறைவா பேச கௌரியுடைய அப்பாக்கு காண்டாயிட்டு அவன் காது மேலே ஒரு போடு போட அவனும் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான் இப்படியே சண்டை பெருசா இருக்கு கடைசியா அந்த சாப்பாடு பரிமாறினவரு இந்த ரௌரி பயல போட்டு சரியான அடி அடிச்சு மட்ட பண்ணிடுறாரு இப்போ சிவையா ஓடி வராது அவருக்கு கால என்னமோ அடிபட்டுருக்கு போல நடக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து வராது ஓடி வந்து அண்ணா அண்ணா என்னன்னு இப்படி போட்டு பிறந்துட்டீங்க அந்த பையன் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க தான் ஜெயிலுக்கு போனோம் தூக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கார்லயே படுக்க போட்டு சிவாயா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் தான் சார் ஆச்சு மேபி அவன் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு என் ஃப்ரெண்டு மேல அவனுக்கு கடுப்பாயிட்டு ஃப்ரெண்ட பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரிய கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் சரி ஓகே அவனையும் போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க போற வழியில இவர இறக்கி விட்டு போறாங்க ஆக்சுவலா இவர் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னா இந்த ஊது இருக்கும் பாத்தீங்களா அதையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஊரா போயிட்டு வித்துட்டு வருவாரு பக்கத்து ஊரு இந்த ஊரு அந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்குமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பணக்காரா ஸ்டேஷனுக்கு கூட நான் தான் குடுக்கறேன் நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு சரி போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க கிளம்புறாரு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கேஸ பத்தியே பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு மூணு பொண்ணுங்க பயங்கர கொளுரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க மூணு பொண்ணுங்களையுமே அவர் ரேண்டமா தான் சூஸ் பண்ணிருக்கான் ஆனா மூணு பேருக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா தனியா இருந்திருக்காங்க முக்கியமா இவங்க எல்லாமே சின்ன பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரையறைப்படுத்துறாரு இவன் யாரா இருப்பான் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் முழுக்க தூங்காம மண்டைய போட்டு பிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணாம பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட உங்களுக்கு யார் மேலேயே டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்களுக்கு யார் மேலேயுமே டவுட் கிடையாது நானும் என் பொண்ணு மட்டும்தான் வீட்டுல எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போது எங்களால மத்தவங்களுக்கும் சரி மத்தவங்களால எங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையுமே கிடையாது என் பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தது ரெண்டாவதா ஒரு பொண்ணு அந்த காட்டு பாதையில வச்சு கொலை பண்ணாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணுடைய

அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொல்றாரு உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சைக்கோவை கைது பண்ணுங்க வெளியேற்க வரைக்கும் மத்த பெண்களுக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட விசாரிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவனுங்கள்ல யாரு கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்க ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாரு சாமி கும்பிடும் போதுதான் சிவையா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்னுடைய பத்தி தான் நான் வந்துட்டு ஸ்டேஷன்ல குத்துருக்கேன் ஸ்மெல் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு இப்ப நம்ம ஹீரோ அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்க்கும் போது ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அந்த ஊதுபத்தியையும் தீப்பெட்டியும் கொடுத்துட்டு போயிருப்பாரு இதே போல தீப்பெட்டிய தான் நம்ம ஹீரோ அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம சிவையா ஒரு டவுரி பையனை பத்தி சொல்லிருப்பாரு பாத்தீங்களா இப்போ நேரா போயிட்டு அவனை பிடிக்கிறாங்க பிடிச்சி செம்ம அடி அடிச்சு உண்மையா சொல்லு எதுக்காக அந்த சின்ன பொண்ண கொலை பண்ணு அதுவும் ரே பண்ணி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் ஐயா சத்தியமா நான் கொலை பண்ணல ஆனா யாரு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு மூணு வாட்டி அவனை பத்தி போட்டு போட்டு கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்தேன் ஆனா ஸ்டேஷனுக்குள்ள வர எனக்கு மனசு இல்ல பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் இப்போ நீங்க ஏ மேலேயே சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு போது உண்மையை சொல்றது தவிர எனக்கு வேற வழி கிடையாது கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது சிவையா தான் அப்படின்னு போது என்னது சிவையாவா டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே செம்ம ஷாக்கு இப்போதான் இவன் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு இந்த ரவுடி பையலுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறமா சிவையா வண்டிக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது அங்க கௌரி மயக்கம் போட்டு ஒழுந்து கிடக்கிறா அப்படின்ற விஷயத்த பாத்துட்டு சிவையா இறங்கி போயிட்டு கௌரி எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணும் போது அந்த பொண்ணு அரை மயக்கத்துல இருக்கா சிவையா என்ன எழுப்புங்க நான் வந்துட்டு கால் தவறி கீழே விழுந்துட்டேன் தலையில அடிபட்டுச்சு நினைக்கிறேன் அப்படின்னு போது எந்திரி தங்கம் நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தூக்க ட்ரை பண்றாரு தூக்க ட்ரை பண்ணும் போது அந்த சைக்கோ குணம் வெளியே வர ஆரம்பிக்குது இப்ப இந்த பொண்ணு தனியா இருக்கா இளம் பெண்ணா இருக்கா இத விட்டா நமக்கு வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய மண்டையிலேயே அடிச்சு இந்த பொண்ணை மறுபடியும் மயக்கப்படுத்திட்டு இந்த பொண்ணை காட்டுக்குள்ள தூக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு இந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க கெரோசினை ஊத்தி கொளுத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்கான் இந்த எல்லா விஷயத்தையுமே காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த ரவுடி பையன் பார்த்திருக்கான் எங்கடா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற விஷயம் இந்த சைக்கோ பைலுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா நம்மளையும் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சிருக்கான் அதுக்கப்புறமும் கூட ரெண்டு மூணு வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த சார் ஆனா சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போ எங்கடா போன அந்த சிவையா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க தேடும் போது காரை அங்க காருடைய டிக்கியை ஓபன் பண்ணி பாக்கும்போது உள்ளுக்குள்ள அந்த கெரோசின் அடுப்பு ஒண்ணு இருக்கு சோ கண்டிப்பா இந்த கொல பிரசவத்துல பிறந்த கோட்டானா கொலகாரன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரன்சிக் டீமை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிவயாவை தேடி ஊருக்குள்ள போறாரு எங்கெங்கயோ தேடுறாரு தேடி கடைசியா காட்டுக்குள்ள வச்சு சிவயாவை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சு எட்டி ஒரு உத ஒழிச்சு கண்ணை காமிச்சு மிரட்டி ஒழுங்கா உண்மைய சொல்லு எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது எனது நானா நான் எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணுவேன் அந்த பொண்ணு என்னுடைய பொண்ணு மாதிரி போது டே டே நடிக்காதரா நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது ஆமா சார் நான் தான் கொலை பண்ணேன் நான் வந்துட்டு கொலை பண்ணும் அப்படின்னு எனக்கு நினைக்கல சொல்ல போனா உண்மையிலேயே எனக்கு கௌரினா அவ்வளோ பிடிக்கும் அன்னைக்கு அந்த பொண்ணு தனியா இருந்தா காப்பாத்தலாம் அப்படின்னு தான் போனேன் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்குள்ள இருக்க அந்த மிருகம் வெளியே வந்து இதை விட்டா உனக்கு வேற சான்ஸே கிடைக்காது இதை அனுபவம் இதா அப்படின்னு சொல்லும் போது நான் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அடிச்சு அப்படின்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ண கொலை பண்ண காட்டு பாதையில வச்சு ஒரு பொண்ண கொலை பண்ணியே அது எப்படி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இவன் என்னோட கார்ல வந்துட்டே இருக்கும் போது ஒரு பொண்ண பாக்குறான் என்னமா ஆச்சு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு தனியா இந்த ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இல்ல அண்ணையா எனக்கு லிஃப்ட் வேணா நீங்க கிளம்புங்க நானே பாத்துக்கறேன் ஒரு தாத்தா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு போது இல்லமா இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பகுதி நிறைய மிருகங்கள்லாம் வரும் அதனால தான் சொல்றேன் வந்து வண்டிக்குள்ள ஏறு நானே உன்னை வீட்டில் டிராப் பண்றேன் அப்படின்னு போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லா இந்த நாள் அங்கிருந்து கிளம்புறான் அப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு சரி சரி அனையா வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க போயிட்டே இருக்கும் போது இவன் தன்னுடைய கார் ஆஃப் பண்ணிட்டு காரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இறங்கி காரை சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பொண்ணு அண்ணா என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டுட்டே இருக்கா எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்கும்போது இவன் அப்படியே மறைஞ்சிருந்து இந்த பொண்ணு கிட்ட வந்து பயம்படுத்துறான் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான் என்னை விடுங்க என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு

வாங்கிட்டு போறா என்னமா நீ வந்திருக்க உன்னுடைய அம்மாவை அழகானும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா ஊருக்கு போயிருக்காங்க நாளைக்கு தான் வருவாங்க நான் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கலக்காரங்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போக இந்த விஷயத்த சிவையா இந்த சைக்கோ பயபுல கேட்டுறான் கேட்டுட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்கான் ஊதுபத்தி விக்கிற மாதிரி போயிருக்கான் அந்த பொண்ணு வேணா வேணா அப்படின்னு சொல்லும் போது ஊதுபத்தி பரவாயில்ல எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிச்சு அட்டாக் பண்ணி அவளுடைய மண்டையில அடிச்சு மட்டை பண்ணிட்டு இந்த பொண்ணு ரே பண்ணிட்டு இவளை எப்படியா விட்டு போனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது இந்த பொண்ணை எரிக்க வீட்டுக்குள்ள எந்த விஷயமே கிடையாது ஆனா ஒரு கெரோசின் அடுப்பை மட்டும் பாக்குறான் இதுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு மேல ஊத்தி விட்டு கொளுத்தி விட அந்த பொண்ணுடைய டெட் பாடி அப்படியே எரிய ஆரம்பிக்குது எரியும் போது கிருஷ்ணாயிலும் அந்த பொண்ணுடைய உடம்பும் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு அது இவனுக்கு பயங்கர அடிக்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி இவனுக்கு அது போதையை கொடுத்துருக்கு உங்களுக்கு தெரியுமா ஒரு இளம் பெண்ணை ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு மேல நம்ம கெரோசின ஊத்தி கொளுத்தி விடும் பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய டெட் பாடியும் இந்த கெரோசினோ சேர்ந்துட்டு ஒரு மனம் வரும் பாருங்க அப்பா அது அப்படி இருக்கும் அப்படின்னு போது ஹீரோக்கு சமய காண்டாயிச்சு ஒக்கா மக்கா பண்றது எல்லாமே குளிரமான சைக்கோத்தனும் அதை வேற நீ ரசிச்சு பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது இவன் உடனே வலிப்பு வந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் ஆக்டிங்க தான் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும் உடனே ஸ்டேஷனுக்கு வாக்கி டாக்கி மூலியமா கான்டாக்ட் பண்ணி நான் சிவாயாவை கைது பண்ணிட்டேன் உடனே கிளம்பி இந்த காட்டுக்குள்ள வாங்க வரும்போது எதுக்கும் இருக்கட்டும் ஒரு ஆம்புலன்ஸ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போது அதுக்குள்ள அந்த பயபுள்ள ஆளுக்கானும் ஓடி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் சம்ம சண்டை கடைசியா புல்லட் சவுண்ட் மட்டும் கேக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அவன் இறந்து போய் கிடக்குறான் நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோ கமிஷனருக்கு கால் பண்ணி நான் இந்த கேஸ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த படம் பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீரியல் கிளர் கான்செப்ட் படம் போட்டிருக்கேன் இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் நல்லா பேசியிருக்கேனா இன்னும் எப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல உங்க சஜஷன்ஸ் கொடுங்க நீங்க பண்ற எல்லா கமெண்ட்டுக்குமே வீக்கெண்ட்ல ரிப்ளை பண்ணலாம் லைவ்ல வந்து ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமா நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே கமெண்ட்ல போட்டு விடுங்க அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே Bye.